வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மூட நம்பிக்கை, அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை தான் பார்க்க போறோம். மூட நம்பிக்கை அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை பத்தி போட்டு ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத சில புது மூட நம்பிக்கைகள், அதுக்கு பின்னாடி என்ன காரணத்துக்கு அதை நம்ம மூட நம்பிக்கையா மாத்திட்டோம், என்ன ஏன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த மூட நம்பிக்கைகள் வீடியோஸ் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு எல்லா அந்த மூட நம்பிக்கை வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மூட நம்பிக்கை வீடியோவும் வந்து பாருங்க. சரி வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஒரு மேட்ச்ஸ்டிக்கை வச்சு மூணு சிகரெட் பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்ஸ்டிக்கை வச்சு அப்படியே எல்லா விளக்கும் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, வேர்ல்டு வார் நடந்த அந்த பீரியடில் வந்து இப்போ நைட் டைம்ஸில் சோல்ஜர்ஸ் எல்லாருமே காவல் காத்துட்டு இருப்பாங்க. அப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நைட் டைமில் அவங்களுக்கு குளிரும் அப்படின்றதுக்காக சிகரெட் பற்ற வைப்பாங்கல்ல. ஸோ பற்ற வைக்கிறப்போ ஒரே டைமில் மூணாக பற்ற வைக்கும் பொழுது ஆப்போனண்ட்டை, அதாவது எனிமீஸ்க்கு வந்து அந்த ஸ்னைப்பரை வச்சு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரெண்டு சிகரெட், ஒரு மேட்ச்ஸ்டிக்கை வச்சு ரெண்டு சிகரெட்டு தான் பற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு மேட்ச்ஸ்டிக்கை வச்சு மூணு சிகரெட்டை பற்ற வச்சா அவங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதான். வவ்வால் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வவ்வால் மூலயமா எபோலா அந்த மாதிரி நிறைய வைரஸ் உருவாகுது அப்படின்றத இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை அப்போவே கிரணிச்சு தான் ஒரு வவ்வால் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வீட்டுக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வவ்வால் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதாவது அதுக்கு உடம்புல இருக்க ஏதாவது வைரஸ் வீட்டுக்குள்ளே விழலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் அதை தான் நம்ம முன்னோர்கள் வவ்வால் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்போவே கிரணிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு அறிவோட ஒரு தொழில்நோக்கு பார்வையோடு இருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். நம்மள சில பேர் இல்லை பல பேர் இந்த பிராமணர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவோம், குடிமை வச்சுட்டு வந்திருக்கான், ஸ்கூலில் பிராமின்ஸ் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க குடிமை வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிண்டல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் குடிமி, அதாவது பிராமின்ஸ் ஏன் குடிமை வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்ன அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது கூட தெரியல. ஏன் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க எல்லா நர்வ்ஸ் கனெக்ஷனுமே கரெக்டாக பிரெயினுக்கு வருது இல்லைங்களா, அது வந்து இந்த இடத்துல தான் வரும். ஸோ எப்போ குடுமி வைக்கிறோமோ, குடுமி வச்சிங்கன்னா அங்கே இந்த இடத்துல மட்டும்தான் குடுமி இருக்கும் இல்லைங்களா, அப்படி வைக்கும் பொழுது இங்கே மட்டும் முடி ரொம்ப திக்காக அடர்த்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படியாவது பின்னாடி இந்த இடத்துல அடிபட்டாலும் முடி வந்து உள்ளே இருக்க நர்வ்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த குடுமி வளர்ப்பாங்க. ஸோ அது ஒரு தடுப்பு சுவராட்டம் இருக்கும் இல்லைங்களா, முடி திக்காக இருக்கும் பொழுது முடி வந்து உள்ளே எதுவும் ஆகாமல் அடிபடாமல் பார்த்துக்கும். அதுக்கு தான் பிராமின்ஸ் எல்லாருமே குடுமி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வந்து குடுமியோட தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஸ்டைலாக மாறிட்டோம் அப்படின்றதுக்காக குடிமி வச்சா கிண்டலாக இருக்கும், கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றத மாற்றிட்டு இப்போ யாருமே அந்த மாதிரி குடிமி வைக்கிறது இல்லை. ஆனால் பிராமின்ஸ் மட்டும் அதை கடைப்பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பிரதாயம் அப்படின்றத வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோயிலில் மணி இருக்கும் இல்லைங்களா, நம்ம கூட சின்ன வயசில் கோயிலுக்கு போனால் மணி அடிக்காமல் வீட்டுக்கு வரமாட்டோம் அந்த மாதிரி. ஏன் அந்த மணி அடிக்கிறது, அதாவது இல்லைன்னா மணி கோயிலில் இருக்கிறதோ இல்லைனா பூஜை பண்ணுறப்போ மணி அடிப்பாங்க, அது ஏன் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, மணி அப்படின்றது வந்து பஞ்சலோகத்தால் ஆன ஒரு, அதாவது ஃபைவ் மெட்டல்ஸ் கலந்து வச்சு தான் பெல் செய்வாங்க. அப்படி அந்த அதுலேருந்து வர்ற சவுண்ட்ஸ் வந்து ஒரு மெட்டலுக்கும் தனித்தனி சவுண்டாக வெளியே வரும். பட் ஆனால் நம்மளுக்கு கேட்குறப்போ ஒரு சவுண்டாக வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வைப்ரேஷன்ஸ் பார்க்குறப்போ ஒரு மெட்டல் அதில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸாக வெளியே வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா, அப்படி அந்த மாதிரி அந்த ஒலி அதில், அதாவது அந்த மெட்டல்ஸ்லேருந்து வர வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு அஃபெக்ட் அடிக்கும் பொழுது நம்ம பிரெயின் ஒரு நிமிஷம் அதாவது ரிலாக்ஸ் ஆகும். அந்த சவுண்ட் திடீர்னு ஏதோ சவுண்ட் வந்தப்போ பிரெயின் ரிலாக்ஸ் ஆகிறப்போ பிரெயின் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி நல்லா இன்னும் ஒரு வேகமாக மூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த பிரெயினுக்கு. அதனால தான் கோயிலுக்கு போகிறப்போ கோயிலில் முதல்ல மணி அடிச்சுட்டு தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் மணி அந்த வைப்ரேஷனில் பிரெயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறப்போ சாமியை பார்க்குறப்போ அந்த சாமி சிலையில் இருக்க வைப்ரேஷன்ஸ் இன்னும் நல்லா பிரெயினுக்கு நம்ம பாடிக்கு நல்லா வரும் அப்படின்றதுக்காக தான் மணி அடித்ததுக்கு அப்புறமா தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ போனால் மொய் வைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு.
என்னன்னா மொய் வைக்கிறப்போ நீங்க 100 ரூபாய் வைக்கலாம், 200 ரூபாய் வைக்கலாம், 300, 400, 500, 1000 ரூபாய் எவ்வளவு வச்சாலும் அப்படியே நீங்க 1000 ரூபீஸ்னா 1000 ரூபீஸ் மட்டும் வச்சு அப்படியே கொடுத்துட மாட்டீங்க. அதோட சேர்த்து 1 ரூபாய் காயின் வைப்பீங்க. அது ஏன் 1 ரூபாய் காயின் வைக்கிறோம் அப்படின்றது உங்க நிறைய பேர்ல தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது 1000 ரூபாய் அப்படின்றத வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஈவன் நம்பர், ஸோ ரெண்டா பிரிக்கலாம், 500 பிரிக்கலாம். அதுவே 1001 அப்படின்னு வைக்கும் பொழுது அதை பிரிக்கிறது கஷ்டம், பாயிண்ட்ல வரும், ஆட் நம்பர் அப்படின்றதுனால பாயிண்ட்ல வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ போறவங்க ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த மாதிரி மொய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜோடிகள் ரெண்டு பேருமே பிரியக்கூடாது, லைஃப் லாங் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தான் அந்த 1001 எல்லாம் 101 அப்படி வச்சு கொடுக்கறது. இதுவே வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறப்போ அதே மாதிரி கொடுக்குறாங்க, ஏன் அப்போ ஏன் அப்படின்னும் பொழுது அந்த அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்களுக்கும் ஃபங்க்ஷன் போறவங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படியே இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்றத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக தான் மொய் கவர்ல வந்து கண்டிப்பா 1 ரூபாய் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 1 ரூபாய் தான் வைக்கணும்னு இல்ல, அதை ஆட் நம்பர்ல எது வேணாலும் வைக்கலாம், எந்த ஆட் நம்பர்ல வச்சாலும் அது பிரிக்க முடியாது, 1 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், 7 ரூபாய், 9 ரூபாய் அந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். அதாவது ஆட் நம்பர்ல வச்சு கொடுக்கும்போது அவங்க அந்த நம்பர் காசை வந்து பிரிக்க முடியாது, அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் பிரிக்காம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான் அந்த மொய் கவர்ல வைக்கிறது அந்த மாதிரி. வாட்ஸ்அப் மக்களே, இன்னைக்கு சொன்ன மூட நம்பிக்கை, அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம், அதாவது பிலீஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா சீக்கிரமா நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது இட்ஸ் மீ யூடியூபர், உங்கள் யூடியூபர் அரவிந்த் குப்தா.